ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி கிருஷ்ணன் சத்ய அன்பு பேசுகிறேன். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோ குழப்பலாம். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடன்பிறப்போட மூவி ரிவ்யூ தாங்க. இந்த படத்தில் வந்து டேரக்டர் சரவணன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணனுக்கும் தங்கச்சிக்குள்ளே ஒரு உறவு முறை வந்து ஆழமாக மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. அது எந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மண்ணில் வேங்கை வாசல்ன்ற ஊரில் அந்த மண் வாசனையோட பிரகாசமாக சொல்லியிருக்காரு. ஒரு ஊரில் ஒரு பெரிய குடும்பங்க, அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் வந்து வெட்டுக்கு இது பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணி ஊரை நல்லா செழிப்பாக வச்சுருக்காரு. தங்கச்சியோட வீட்டுக்காருக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால் பிடிக்கல. எது இருந்தாலும் சட்ட ரீதியாக தான் போகணும்னு சொல்லி சமத்துக்கானி சார் பேசுகிற எந்த பக்கம். இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் மாட்டிருக்கிறது ஜோதிகா மேம். இவங்க வந்து திடீர்னு நீ எப்போ பேசுறியோ அப்போ தான் என் அண்ணன்ட்ட நான் பேசணும்னு சத்தியம் பண்ணேன், நான் புருஷன் பேசுகிறேன் நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட ஜோதியா மேம் சொல்ல அப்படின்னு சொல்லி படம் அப்படியே ஏற்று போனாங்க. என் அண்ணன் என்னை பார்த்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் அவங்க பொண்ணு டீப் எடுத்துக்கிறவங்க அண்ணனையும் தங்கச்சியும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு டிபியாக அந்த பையன் வச்சுருக்கான். வரும்போது அவங்க மாமா போய் பார்க்குறோம், உங்கள் சங்காத்தமே என்னதாங்க ஒதுங்கியிருக்குன்னு சொல்லி சமைச்சு சாமி மூஞ்சாடி அடித்து பேசுகிறேன். உடனே அவன் ஸ்பீடாக அப்பாக்கிட்ட போவ, நான் தங்கச்சி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்ல, சசிகுமார் சார் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கல்யாணம் நிச்சயமாக நின்றுன்னு உங்கள் மாமா சொல்கிறாரு, நீங்கள் வராதான் எனக்கு நல்லதுன்னு சொல்ல. அப்புறமேலுக்கு என்ன பண்ணுறாரு சசிகுமார் சார், ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாருங்க. நிச்சயத்துக்கு வந்தால் தானே தப்பு, நிச்சயம் பண்ண வந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லி நிச்சயம் பண்ண வராரு. சரி, சூரி சார் டைலாக் சொல்ல. ஏன்னா சூரி சார் வந்து இந்த இடத்துல வந்து அவர் கிடச்ச ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நல்லா ஃபில்ஃபில் பண்ணியிருந்தார். அந்த ஒரு டைலாக்கு, அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனு எல்லாமே அவர் பண்ணுற அந்த காமெடி தான் அந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நவுத்திக்கிட்டு போகுது. என்ன தான் ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு காமெடி ஆக்டரால் மட்டும்தான் அந்த படத்தை நவுத்திக்கிட்டு போக முடியும். கணி மேம் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, அந்த இடம் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எல்லாத்துக்கும் இடிச்சிச்சு. அங்கே இருக்க நான் சபையில் இருக்கணும்னா பொண்ணுக்கு வந்து மேஜர் வயசு ஆகிடுச்சு. பொண்ணு என்ன சொல்லுது, தப்பா நீ வாத்தியார் உனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அவன் வீட்டோட மாப்பிளையே வர மாட்டேன் தான் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சமுத்திர கணி சார் சொல்கிறாரு. அதுக்கு வந்து சசிகுமார் சார் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டோட மாப்பிளையாக மட்டும் வர மாட்டான், உங்களுக்கு ஒரு பையனாகவும் இருப்பான்னு சொல்லும்போது தான் அங்கே இன்னும் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட் வந்து அப்படியே ஜோதிகா மேம் வந்து அப்படியே அழுகு வச்சிருச்சு. எப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஜோதிகா பொண்ணு வந்து குத்திடுறாங்க. சைலண்ட் கில்லர் மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப வில்லன்னால ஒரு சைலண்ட் கில்லர் குத்திடுறாரு. அவங்களெலாம் தேடி போய் சசிகுமார் சார் செஞ்சிடுறாரு. செஞ்ச உடனே கடைசி அந்த வில்லனை மட்டும் ஜோதிகா மேம் கொண்டுடுறாங்க. அந்த பழியும் தான் எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு சசிகுமார் சார். ஜெயிலுக்கு போயிட்டு ரீபேக் கொடுக்கும்போது தான் நம்மளால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு சந்திரங்க சார் வந்து உணர்றாரு. குற்ற உணர்ச்சி போட்டு என் மச்சான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி காரில் வராங்க. வந்தோடனே அங்கே தான் சூரிய சாருக்கு வந்து இன்னும் ரெண்டு அதிர்ச்சி இன்பமான அதிர்ச்சினா இருக்குது. என்ன வாத்தி வந்தால் பின்னாடி போலீஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ கம்முன்றப்ப என் மச்சான் நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல. அப்புறமே சசிகுமார் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னால், நான் பத்து வீடு தாண்டி வரதுக்கு 15 வருஷம் ஆச்சான்னு சொல்லி அப்படி ஜவ்வு மிட்டாச்சோட அப்படியே ஈர்த்துட்டு போயிருக்காங்க. என்ன அதில் ஒரு ப்ளஸ்னா, அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த உறவு முறைங்க கிழக்கு டீமில் பாலிராஜா சொல்லிட்டாரு. அதை வந்து டூன் போட்டு எடுத்திருந்தானா கூட இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஓடி இருக்கும். அது இல்லாமல் இவங்க ஓடிடியில் விட்டதே ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவியாக பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்டர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் வந்திருக்கு. இது வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கும் தான் சொல்லலாம். இதுதான் இந்த படத்தோட மையப்பகுதி. கடைசியில் வந்து ரெண்டு குடும்பமும் இணைஞ்சிருது. இதுதான் அந்த படத்தை வந்து சொல்லுங்க. அதே மாதிரி தான் கிழக்கு சீமில் அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்துடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை தமிழ் சினிமா. ஏன்னா தமிழ் சினிமாவில் எடுத்து கதையை தான் இவங்க எடுத்திருக்காங்க, ஒன்றும் புதுசான ஒன்று எடுக்கலை. சினிமாவில் ஆட்டணமாகவே தான் இவங்களும் ஆட்டி கொடுத்துருக்காங்க. அது நம்ம வாங்கி சாப்பிட்றது பழக்கம் தானே. இது போன்ற சுவாரஸ்யமான மூவி ரிவியூவில் உங்களை சந்திப்பது உங்கள் எஸ்வி கிருஷ்ணன் சத்யா அன்பு.